ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1ல் உரைநடை. இன்னைக்கு பார்க்குறோம் தமிழ் சொல்வளம். இதில் நான் உங்களுக்கு வந்து லெசன் ஏற்கனவே டீச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம மற்ற கொஷின்ஸ்லாம் பார்த்துடலாம், சரிங்களா? இதிலேருந்து எந்த மாதிரியான கொஷின்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துருவோம். இந்த ஹைலைட் பண்ண ஏரியாக்களில் இருக்கிறதையும் நான் அதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். அதெல்லாம் முக்கியமானது, சரிங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. 10th ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, உறுதியாக வரும், சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழி எதுன்னு பார்த்தோம்னா தமிழ் மொழி தான், சரிங்களா? ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய நாடு எதுனா மலேசிய நாடு தான். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி மொழிக்காக நடத்துச்சு, சரிங்களா? அந்த மொழி ஃபஸ்ட்டு மொழியும் அது என்ன மொழிங்க? நம்மளுடைய தமிழ் மொழி. சொன்னது புலவர் அப்பாதுரையார். இது எல்லாமே நம்மளுக்கு கொஸ்டினாக இப்போ பார்க்க போகிறோம். 1 மார்க் கொஸ்டினில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாம். தேவநாய பவனர். ஸோ இதுவும் நம்ம கொஷின்ஸ்லேயே நம்மளுக்கு உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும், சரிங்களா? பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு கற்பவை கற்றப்பின்ல இந்த இது மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்மளுக்கு புக் பேக் கொஷின் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைச்சல் தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், புக் பேக் மட்டும் நம்ம நம்பியிருக்கக்கூடாது, எல்லாமே தான் நம்ம படித்தாகணும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதில் பிடிஏ கொஷின் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். 6 கொஷின் இருக்குது மொத்தமாக. 6 கொஷின் பிடிஏ கொஷினில் விட்டுருக்காங்க. அந்த 6 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸும் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? 9th to 10th போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது நான் முடிஞ்சால் நம்மளுடைய வெப்சைட்டில் நான் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஓகே, கொஷின் பார்த்துடலாம். இது உங்களுக்கு வந்து புக் பேக்கில் இருக்கிற கொஷின். இது ரெண்டும் புக் பேக்கில் கொடுத்துருக்கிறது. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி, அதில் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இளமை பெயர்கள், அப்புறம் தமிழில் நம்ம வந்து தூய தமிழில் அதற்கு என்ன பெயர், அந்த மாதிரியான இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதுதான் தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறது, சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இதில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடப்படுவது என்னன்னு பார்த்தோம்னா சருகும் சண்டும். நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்கிறோம்? காய்ந்த இலை தொகை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு தூய தமிழில் சருகும் சண்டும், சரிங்களா? வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது? வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை, இது குறிக்கக்கூடிய அந்த பயிர் வகை மணி வகை அப்படின்னு அர்த்தம், மணி வகை, சரிங்களா? எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இதில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பாருங்கள். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார். செந்தமிழ் சொற்பரப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் தேவநேய பாவனார். ரொம்ப முக்கியமான கொஷின் இது, எல்லாமே அதிகமாக ரிப்பீட்டட் கொஷின், சரிங்களா? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் சொன்னது யாருங்க? பாரதியார். ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்தப்பட்ட ஒரு மொழி எதுங்க? தமிழ் மொழி. நடத்திய அந்த நாடு எதுங்க? மலேசியா. தவறானவற்றை தேர்ந்தெடு. இதில் கொடுத்துருக்கிறதுல தவறானது எது? நீங்கள் நம்ம போட்டிருக்கிற லெசன் அந்த ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை படிங்க, சரிங்களா? அப்போ தான் கொஷின் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நேரடியாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொஷினுக்கு தயவு செஞ்சு வராதிங்க, லெசனை ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு வாங்க, சரிங்களா? ஸோ 10th பொறுத்த வரைக்கும் லெசன் படிக்காமல் வேலைக்கே ஆகாது, தயவு செஞ்சு படிச்சுருங்க. இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தோம்னா கிளை சினை போத்து கோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மரத்தினுடைய அந்த கிளை பகுதிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இதில் பிரான்ச்சஸ், அதெல்லாம் என்ன அதுக்கு சரியான பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லுவோம் நம்ம.
கிளை அந்த இது சொல்லுவோம், அதில் இருக்கக்கூடிய சினை அதுவும் கரெக்டு, போத்து அப்படின்னும் சொல்லுவோம், சரிங்களா? அப்போ இதில் தவறானது இதில் அப்படின்னு பார்த்தோம்னா கோல் அப்படின்னு சொல்ல மாட்டோம், சரிங்களா? அப்போ இதுதான் ஆன்சர், ஓகேவா? பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. கீரை தண்டு வேப்பங்கொழுந்து பனங்குருத்து நெல் துளிர். இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பயிரில் இருக்கக்கூடிய அந்த மேலே வரக்கூடிய அந்த கொழுந்து பகுதி, அந்த துளிர் வீடக்கூடிய அந்த பகுதிகளை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது எல்லாமே. மற்றதெல்லாம் பனங்குருத்து, வேப்பங்கொழுந்து, நெல் துளிர் அப்படிங்கிறதெல்லாம், இது மட்டும் என்னதுங்க, அந்த தண்டு பகுதியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதுதான் பொருந்தாத ஒன்று. பூவின் தோற்ற நிலை. பூவினுடைய அந்த தோற்ற நிலை என்னதுங்க, அரும்பு. அரும்பு விடும் பொழுது தான் அந்த அரும்புலேருந்து தான் மொட்டு விட்டு பூவாக மலருது இல்லையா, அப்போ அரும்பு தான் அதனுடைய தோற்ற நிலையாக இருக்குது. சரியானவற்றை தேர்ந்தெடு. மாம் பிஞ்சு, பணம் பிஞ்சு, வாழை கச்சல், எள் பிஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே தவறானது தான், சரிங்களா? மாவடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதெல்லாமே தவறானது. ஸோ இதில் வாழைக்கச்சல் அப்படின்னு சொன்னது இதுதான் கரெக்டானது, ஓகேங்களா? வாழைக்கச்சல் அதாவது அந்த சின்னதாக இருக்கக்கூடிய அந்த பிஞ்சு பொருளை சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு சரியான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாழைக்கச்சல். எள்ளிலிருந்து எண்ணெய் எடுத்தலின் மிஞ்சுவதை குறிக்கும் சரியான சொல். எண்ணெய் எடுத்து எடுக்கும் பொழுது அந்த எண்ணெயை பிழிஞ்சு எடுக்கும் பொழுது மீதம் இருக்கக்கூடிய பொருளாக வரக்கூடியது என்னதுங்க, பின்னாக்கு, சரிங்களா? புண்ணாக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது தவறான தமிழ் சொல். கரெக்டாக இந்த தமிழ் சொற்கள்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும், ஏன்னா இதுவும் நம்மளுக்கு கேட்பாங்க, சரிங்களா? பின்னாக்கு. இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யாருங்க, இளங்குமரனார். ஸோ கண்களை மூடிபடி எழுதக்கூடிய அந்த ஆற்றல் வாய்ந்தவர் யாருங்க, இளங்குமரனார். கரும்பின் இலையை என்னன்னு சொல்லுவோம், தோகை அப்படின்னு சொல்லுவோம். கரும்பின் இலையை என்ன சொல்லுவோம், தோகை. பாவனார் பிறந்த ஊர் சங்கரன் கோவில். முக்கியமான க்வெஸ்சன், பாவனார் பிறந்த ஊர் எதுங்க, சங்கரன் கோவில். பூ வாடிய நிலையை என்னன்னு சொல்லுவோம், செம்மல் அப்படின்னு சொல்லுவோம், பூவினுடைய வாடிய நிலையை. கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காயை கோட்டான் காய் அல்லது கூகை காய் அப்படின்னு சொல்லுவோம். கோட்டான் உட்கார்ந்ததுனால அந்த காய் கெட்டு போன அந்த காயை என்னன்னு சொல்கிறோம், கெட்ட காய் இல்லைனா கூகை காய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கோட்டான் காய், அந்த கெட்டு போன காயை கோட்டான் காய் அல்லது கூகை காய் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் சொல்வள கட்டுரையை எழுதியவர் யாருங்க, நம்மளுக்கு இப்போ தமிழ் சொல்வளம் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கட்டுரையை எழுதியவர் பாவனார். போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிசுபன். போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிசுபன். தமிழ் மொழிக்காக முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எதுங்க, மலேசியா. சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார் யாருங்க, ரா இளங்குமரனார். சொல்லாராய்ச்சியில் பாவனார் தான் மிகச்சிறப்பான ஒரு திறமை வாய்ந்தவர். ஆனால் அவரே கண்டு வியந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இளங்குமரனார். திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் அள்ளூர். அள்ளூர் அதில் ஹைலைட் பண்ண ஏரியாவில் இருந்துச்சு இல்லையா, அதுக்கான க்வெஸ்சன்ஸ் தான் இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே, இப்போ நம்ம பார்த்துட்டு வர்றது, சரிங்களா? இதெல்லாம் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் ராய் இளங்குமரனார். இளங்குமரனார் உருவாக்கிய நூலகம் பாவனார் நூலகம். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் இளங்குமரனார். ஸோ விழிகள் இல்லாதனால இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் வாய்ந்தவராக இருந்திருக்கிறார். அதான் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தமிழ் தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர். இந்த பாயிண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா தேவநாய பாவனார். ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இது. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் தேவநேய பாவனார். போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகரான லிசுபனில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதன்முதலாக மொழிபெயர்க்கப்பட்டு அச்சேரிய மொழி எதுன்னு பார்த்தோம்னா தமிழ் மொழி, சரிங்களா? எங்கின்னு பார்த்துக்கோங்க.
போர்ச்சுகீசிய நாட்டினுடைய தலைநகரில் லிசுபன், போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகரமான லிசுபனில் 1554 கார்டிலா என்னும் நூல், என்ன நூல், கார்டிலா என்னும் நூல் ஃபஸ்ட்டு மொழிபெயர்க்கப்பட்டு அச்சேரிய அந்த மொழி, சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கவுங்க மொழிகள்லேயே தான் படிச்சிருந்திருப்பாங்க. முதன் முதலாக ஒரு மொழியில் இன்னொரு மாற்று மொழிகளில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அச்சே அந்த மாதிரி மொழிபெயர்க்கப்பட்டு அச்சேரியன் மொழி எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தாய்மொழி தமிழ் மொழி, சரிங்களா. ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ள நூல் கார்டிலா. இந்த கார்டிலா அப்படிங்கிற நூல் எப்படி இருந்திருக்கு, ரோமன் வரிவடிவில் இருந்திருக்கு. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேரிய மொழி தமிழ் மொழி. கடல் கடந்து முதன் முதலில் அச்சேரிய தமிழ் மொழி பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ள மலர் 6 உலக தமிழ் மாநாட்டு மலர், 6 உலக தமிழ்நாட்டு 6 உலக தமிழ் மாநாட்டு மலர். இங்கே உலக தமிழ் மாநாடு பற்றி 6 உலக தமிழ் மாநாடு இதில் சொல்லியிருக்காங்க. இதிலேயே தான் அந்த நூல் பற்றியும் கார்டிலா நூல் இதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா. தமிழ்தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இளங்குமரனார். இளங்குமரனார் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருகிறார். மா, புலி, வாழை முதலியவற்றின் இளநிலை கன்று அப்படின்னு சொல்லுவோம், மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சம்பா நெல்லில் மட்டும் எத்தனை உள்வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 60 வகைகள் இருக்குது சம்பா நெல்லை. நம்மளுடைய நெல் வகைகளில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, சரிங்களா. 60 உள் வகைகள் நெல் வகைகளில் இந்த சம்பா நெல்லை மட்டும். ஓகே, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பிரித்தெழுதுக பாருங்கள். அடிப்பகுதி, அடிக்கூட்டல் பகுதி, அடிப்பகுதி. தோற்ற நிலை, தோற்றம் கூட்டல் நிலை. செந்நெல், செம்மை கூட்டல் நெல். மேற்பகுதி, மேல் கூட்டல் பகுதி. பழங்காலம், பழமை கூட்டல் காலம். சேர்த்தெழுதும் பொழுது செம்மை கூட்டல் மொழி செம்மொழி, வாழை கூட்டல் கச்சல் வாழைக்கச்சல், கூளம் கூட்டல் கடை கூளக்கடை. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அறிவு கூட்டல் ஒழுக்கம் அறிவொழுக்கம். வேற மாதிரி எழுதிடுவோம், பார்த்துக்கோங்க. பொறுத்துக்க பாருங்க. களை, களைனா மூங்கில், சரிங்களா. தட்டை, சோளம், சோளத்தட்டை அப்படிங்கிறோம்ல சோளம். தாள், நெல் தாள், அந்த நெற்பயிருடைய அந்த நெல் பயிரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், தாள்னு சொல்லுவோம், நெல் தாள் அப்படின்னு சொல்லுவோம். தண்டு, வாழைத்தண்டு சொல்லுவோம். கோல், நெட்டி. மா, வடு. பலா, முசு. பலா வந்து மூசுன்னு சொல்கிறோம், ஓகேங்களா, இளமை, அந்த சின்ன பிஞ்சுக்கு நம்ம சொல்கிறது இதெல்லாமே. மா, வடு, பலா, மூசு, வாழை, கச்சல், தென்னை, குறும்பை, பாக்கு, நுழாய், நுழாய், பாக்குக்கு பார்த்துக்கோங்க, நுழாய். இதில் நிறுத்தற் குறியிட்டு எழுதுக அப்படிங்கிறாங்க. இதில் நிறுத்தற் குறி எங்கே வரும், கமா எங்கே வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா. இது எல்லாமே நம்மளுக்கு இலக்கணம் பகுதியில் கேட்பாங்க. இலக்கணம் பகுதியில் கொஷின் வருது இல்லையா, அதில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் நம்மளுக்கு வரும். இப்போ பாருங்கள், வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாளி முதலிய சிறு கூலங்கள் தமிழ்நாட்டில் அன்றி வேறெங்கும் விளைவது இல்லை அப்படிங்கிறாங்க, சரிங்களா. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஒவ்வொரு பொருளையும் குறிக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல கமா போடுவோமா, வரகு நம்மளே திருத்தி படிக்கணும் இல்லையா, வரகு, காடைக்கண்ணி, ஆனால் கடைசியாக இருக்கிறதுக்கு நம்ம கமா போட மாட்டோம், அப்படி எழுதிடுவோம். முதலிய சிறுகூலங்கள், இந்த இடத்துல நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், ஏன்னா இந்த இடத்துல எதுவுமே ஃபுல் ஸ்டாப்போ எதுவுமே வர தேவை வராது. இதை தவிர வேறு ஏதாவது ஊர், இன்னும் ரெண்டு ஊர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அங்கே காமப்படுவோம், அங்கே எதுவுமே இல்லை. அப்போ முதலிய சிறுகூலங்கள் தமிழ்நாட்டில் அன்றி வேறெங்கும் விளைவது இல்லை அப்படின்னு கடைசியாக ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும், சரிங்களா. கடைசியாக அதில் ஃபுல் ஸ்டாப் இருந்தாலும் நீங்களும் வைக்கணும். இது ஒவ்வொன்றுக்கும் கால் மார்க் அப்படிங்கிற விதம் உங்களுக்கு ஒரு மார்க் வரும். பாவனாரின் சொல்லாய்வு கட்டுரைகள்
பாவனாரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது. இப்போ எந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணுறாங்க, பாவனாரின் சொல்லாய்வு கட்டுரையில் கட்டுரைகள் நூலில், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எது நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது, சொல்லாய்வு கட்டுரைகள் நூல் அப்படிங்கிறது, சரிங்களா? அப்போ சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம், அப்போ இது கொட்டேஷனுக்குள்ளார இருக்குது, அப்பஸ்டர் இது இதுக்குள்ளார இருக்குது, சரிங்களா? இப்போ இது மட்டும்தான் நம்மளுக்கு போட வேண்டியதாக இருக்கும். இதில் விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படிங்கிறாங்க. விடைக்கு எந்த விடைக்கேற்ற வினா, இப்போ விடைக்கேற்ற வினானா நம்மளுக்கு இது கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இது ஆன்சர். இதுக்கு எந்த மாதிரியான க்வெஸ்சன் நம்ம எழுதணும், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல், அப்போ என்ன எழுதுறோம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார். நெட்டி மிளகாய் செடியின் அடியை கோல் என்பர், அப்படியே இதை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னு எழுதிட வேண்டிதான். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அள்ளூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை ராய் இளங்குமரனார் அமைத்தார். இந்த இடத்துல நம்ம இப்படி கூட எடுத்துகிட்டு வரலாம், ராய் இளங்குமரனார் எங்கு திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தார் அப்படின்னு எழுதலாம், இல்லைனா இப்படி எழுதலாம், திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அள்ளூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னு எழுதலாம். எப்படி எழுதினாலும் தவறு கிடையாது. ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறி ஒழுக்கங்களும் அமைந்திருக்கும். இதெல்லாம் பிடிஏ க்வெஸ்சன் பேப்பரில் இருக்குது, சரிங்களா? ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களில் எவை அமைந்திருக்கும், தமிழில் சொல்லாய்வு கட்டுரைகளை பாவனார் எழுதினார், தமிழில் சொல்லாய்வு கட்டுரைகளை எழுதியவர் யார். இப்படி இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா. சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார் தமிழ் திரு ராய் இளங்குமரனார். இப்போ சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார் யார், அவ்வளோதான். இந்த சந்திப்பிழை இதெல்லாமே ரொம்ப தெளிவாக பார்க்கணும். இதில் என்ன அப்படின்னா, அந்த ஒற்றெழுத்துக்களை நம்ம சரியான இடத்துல போடணும், சரியான இடத்துல ஏற்கனவே தவறாக போட்டிருந்தா அதை எடுத்துடணும், அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் இதில், சரிங்களா? அதுதான் சந்திப்பிழை அப்படின்னு சொல்கிறோம். மெயினாக சந்திப்பிழை அப்படின்னு வரும்பொழுது இங்கே துணைக்கால் அப்படிங்கிறத விட அதெல்லாம் அதிகமாக கேட்டுற மாட்டாங்க. இந்த மாதிரி ஒற்றெழுத்துக்கள் எந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் போடணுமோ அந்த இடத்துல கரெக்டாக போடணும், சரிங்களா? அது ரொம்ப பார்த்துக்கணும் முக்கியமாக. இப்போ நம்மளுக்கே தெரியும், அடுத்தது இந்த இடத்துல பா வரிசை வருது அப்படின்னா அடுத்தது இங்கே அதுக்கு முன்னாடி இப்பில் எண்டாகும் அப்படிங்கிறது, சரிங்களா? அதே மாதிரி சாலை இது தொடங்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இச் அப்படிங்கிறதான் வரணும். இந்த இடத்துல காலை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்கே இக்கு அப்படிங்கிறது வரும், சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏற்கனவே இங்கே ஒற்றெழுத்து இருந்தது அப்படின்னா வராது. நம்ம என்ன சொன்னோம், ஏற்கனவே நம்ம ஒற்றெழுத்து எது எதுக்கெலாம் வரும் அப்படின்னு நம்ம முன்னாடியில் இதிலேயே பார்த்தோம். செய்யுள் பகுதியில் பார்க்கும் பொழுது இர் இல் இந்த இது வந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஒற்றெழுத்து சேர்ந்து வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும், ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல இங்கு சொல்லி பார்க்கணும், அப்படி வருமா வராதான்னு. எல்லா இடத்துலையுமே இந்த ஒற்றெழுத்து வரும் அப்படின்னு சொல்லிட முடியாது, சரிங்களா? சொற்கள் மட்டும் அப்படின்னு வருமா வராது இல்லையா, அது நம்மளுக்கு சொல்லி பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும், சரி இந்த இடத்துல வராது அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே மட்டும் சிறப்பாக இச்சு அப்படின்லாம் வரக்கூடாது, வராது, சரிங்களா? அதுக்கு தான் இந்த மாதிரி ஒற்றெழுத்து, இந்த மாதிரி இடத்துல ஒற்றெழுத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட இது ஜாயிண்ட் ஆகலாம், அதாவது இதோட இன்னொரு ஒற்றெழுத்து சேரும், ரெண்டு ஒற்றெழுத்துக்கள் துணையாக வரும், சரிங்களா? அவ்வளோதான். சரி, இங்கு பயிர் வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக காட்டப்பெறும். படிக்கும் பொழுதே இப்படி படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு அந்த இது வராது, பிழைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது, சரிங்களா? கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். கால வெள்ளத்தில்
கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது. நம்ம படிக்கும் பொழுதே வருது பாருங்க, கால வெள்ளத்தில் இக்கு வருமா வராது, அதுவே இந்த இல்லா இருந்துருந்துச்சு ஏதாவது வேறு இடத்துல இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம அதை சேர்த்தலாம். பட் இந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துல ஏற்கனவே ஒற்று வந்துருச்சு, அதனால் நம்ம ஒற்று இங்கே சேர்க்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி இத்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். இப்போ 6-6 மார்க் கொடுப்பாங்க இதுக்கு, ஒன்று ஒன்றுக்கும் 6-6 மார்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எப்படி அப்படின்னா, உள்ளே இருந்து எந்த மாதிரியான இதெல்லாம் நம்மளுக்கு வினாக்கள் கேட்கப்படும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்மளுக்கு கொஷின் பேப்பரில் இருக்கிற அந்த மெத்தட் படி தான் இங்கே கொடுத்துருக்கிறது, சரிங்களா? அதனால் இந்த டைப்பில் எல்லாத்துலேயும் ஒரு லெசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்களோ அத்தனையுமே ஒரு லெசனில் நம்ம படித்தாகணும், சரிங்களா? அதுதான் அது உள்ளே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் அது இப்படிலாம் கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரிகிற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் நம்ம இங்கே பயிற்சியாக நம்ம இங்கே பார்க்குறோம், சரிங்களா? ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புலவர் பல மக்களாலும் அமையப்பெறும். ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புலவர் பெருமக்களாலும் அமையப்பெறும்னு வச்சுக்கலாம். தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்துடையவர், எத்தனையோ ஆராய்ச்சி நடந்து வரும் இக்காலத்திலும் எத்தனையோ மொழிகளின்றி கடன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கில மொழிகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு மரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இதுக்குமே, எல்லா பயிர் வகைகளுக்கும், நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது சொல்கிறோம். இப்போ வாழை இலை, கரும்புக்கு தோகை அப்படிங்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க அவங்க, ஒட்டுமொத்தமாகவே எல்லாத்துக்குமே லீஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க, சரிங்களா? அதுதான் இங்கே சொல்கிறோம். ஆனால் தமிழ் அப்படி கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதை நம்ம சொல்கிறோம், நம்மளுக்கு பாகுபாடு செய்கிறோம், அவங்களுக்கு அந்த மாதிரியான பாகுபாடு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கருத்து, சரிங்களா? அதை சொல்கிறாங்க. ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புலமக்களாலும் அமையப்பெறும். தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடையவர், எத்தனையோ ஆராய்ச்சி நடந்து வரும் இக்காலத்திலும் எத்தனையோ மொழிகளின்றி கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஃப் என்னும் ஒரே சொல் உள்ளது. ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளில் இலைகளை பாகுபாடு செய்தனரே என்று ஆங்கில பொதுமக்களை, சாரி, தமிழ் பொதுமக்களை போல வன்மை மென்மை பற்றி தாள், இலை, தோகை, ஓலை என பாகுபாடு செய்தார் இல்லை. இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும் செய்யப்பட்டது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய உறவு முறைகளில் கூட பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அங்கிள் ஆண்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க, நம்ம அப்படியா இருக்கோம். அது மாதிரி தான் எல்லா வகைகளிலுமே, அது மாதிரி தான் தமிழ்நாடு எத்தனை பொருள் வளமுடையது என்பது அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும். இது எல்லாமே நம்மளுக்கு உள்ள லெசன்லேருந்து தான் இருக்குது. இப்படி நம்மளுக்கு எடுத்து கொஷின் கேட்குறாங்க, இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒரு மொழியும் அதன் இலக்கியமும் எவ்வாறு அமையும்? ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புலமக்களாலும் அமையப்பெறும். புலமக்கள் புலவர் பெருமக்களால் அந்த இலக்கியம் படைக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. தமிழ் மக்கள் இலைகளை எவ்வாறு பாகுபாடு செய்தனர்? வன்மை மென்மை பற்றி தாள், இலை, தோகை, ஓலை அப்படின்னு சொல்லி அதனுடைய அமைப்பு, அந்த தோற்ற அமைப்பை வச்சு அதனுடைய தன்மை, அது ஒரு இப்போ கரும்பினுடைய அந்த தோகை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஹார்டாக, ரொம்ப சொரசொரப்பாகவும், நம்ம கைகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா கஷ்டமாக இருக்கும். இலை அப்படிங்கிறது மென்மையாக இருக்கும், ஓலை அப்படிங்கிறது அதுவும் கொஞ்சம் டஃப்பாக தான், இதாக ஹார்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி வச்சு பாகுபடுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டின் பொருள் வளத்தினை எவ்விதம் விளங்கிக் கொள்ளலாம்? தமிழ்நாடு எத்தனை பொருள் வளையும் உடையது என்பதை அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும், சரிங்களா? எத்தனை விளைபொருள்கள் நம்ம விளைவிக்கிறோம், எண்ணற்றது. மொழி ஆராய்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு பார்த்தோம்னா, மொழி ஆராய்ச்சிக்கு இந்த எடுத்துக்காட்டை நம்ம சொல்லலாம். ஆங்கில மொழியில் என்ன இருக்குது, தமிழ் மொழியில் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது, அதுதான் இங்கே சொல்கிறோம்.
ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஃப் என்னும் ஒரே சொல் உள்ளது. ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளில் இலைகளை பாகுபாடு செய்தனரேயன்றி தமிழ் பொதுமக்களைப் போல வன்மை மென்மை பற்றி தாள், இலை, தோகை, ஓலை என பாகுபாடு செய்தாரில்லை. இதுக்கு பொருத்தமான தலைப்பு என்னென்னா நம்மளுடைய தமிழ் சொல்வளம் அப்படின்னே போட்டுக்கலாம். லெசனுடைய ஹெட்டிங்கே சூப்பராக கொடுத்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது நம்ம வினாக்கள் தான். அடுத்தது நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில், ஓகேங்களா? ரைட். இதில் நம்மளுக்கு கட்டுரை கூட இருக்குது. இது கொஞ்சம் நம்ம ஒரு ரெண்டு மூணு வீடியோ பண்ணி தான் ஆகணும். இது வந்து அதிகமான வீடியோக்கள் ஒவ்வொரு லெசனுக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் இதிலெலாம் பார்க்கும் பொழுது நம்ம சீக்கிரமாக டப்புன்னு முடிச்சிருவோம் ஒரே இதில். பட் இங்கே அப்படி முடிக்க முடியாது, ஏன்னா இங்கே நம்மளுக்கு பொறுப்புகளும் ரொம்ப ஜாஸ்தி. அந்தளவுக்கு எடுத்தோம் கவுத்தோன்ட்டு போயிட்டோம்னா வேலைக்கு ஆகாது. எல்லாமே தெளிவாக சிறப்பாக படித்து தான் ஆகணும், சரிங்களா? ஸோ அதனால தான் நானும் கொஞ்சம் எல்லாத்தையும் தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளும் ஒரு ரெண்டு மூணு பார்ட்டாக நம்ம போடுறோம் ஒவ்வொரு லெசனுக்கும். இது நம்மளுக்கு இந்த லெசன் இதிலேருந்து, அதாவது இயல் ஒன்றில் டோட்டலாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிற க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இயல் ஒன்றுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு ஒரு கட்டுரை கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற இதை வச்சு நம்ம கட்டுரை எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இலக்கிய நம்ம பாராட்டுக எல்லாமே இதில் எல்லாமே இயல் ஒன்றில் என்னென்ன இருக்கோ அத்தனை விஷயங்களையும் நம்ம பார்த்து தான் ஆகணும், சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்மளுக்கு ஒரு இயல் முடிக்கிறோம் அப்படின்னா அதில் அத்தனையுமே நம்ம என்னென்ன க்வெஸ்சன் பேப்பரில் உள்ளடக்கமாக வருமோ அத்தனையுமே ஒரு இயலில் ஃபுல்லாக நம்ம தெளிவுரை பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே கண்டிப்பாக பார்த்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.